வெல்கம் பேக் டு 3-star எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஐசி 8-pin ஐசி, இது BL1118 LC1118. இது ரெண்டுமே ஒரே ஐசி தான், ரெண்டும் ஒரே மாதிரி தான், அவுட்புட் இன்புட் எல்லாமே ஒரே மாதிரி தான். இது வந்து 8-pin ஐசி. இதில் அவுட்புட்டு இன்புட்டு இதெல்லாம் எதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த ஐசியை பார்த்தீங்கன்னா நிறைய எல்இடி காம்போ போர்டில் இந்த ஐசி நீங்கள் வரும். அதனால் இந்த ஐசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த ஐசி எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து 8-pin ஐசி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 pin. இது வந்து ஃபஸ்ட்டு பின். ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு வரும், ஓகேங்களா. இப்போ இதில் வந்து விஇன் வோல்ட் 1, விஇன் வந்து வோல்ட் 1 வந்து இது வோல்ட் 1. இந்த தேர்ட் பின் வந்து கிரவுண்டு வரும், இதில் விஇன் 2 இன்புட் வோல்ட் 2. இது வந்து இன்புட்டு, இதுவும் இன்புட்டு, இதுவும் இதுவும் இன்புட்டு, இது கிரவுண்டு இது கிரவுண்டு. இதே மாதிரி இதில் அவுட்புட் எப்படின்னாக்கா, இந்த 5, 6 இந்த ரெண்டு காலையும் ஷார்ட் பண்ணிப்பாங்க, இதில் அவுட்புட் வரும் அவுட்புட்டு. இதுவும் அதே மாதிரி 7, 8 ஷார்ட் பண்ணி அவுட்புட். இதில் வந்து நம்ம விஇன் வருது இல்லைங்களா, இந்த வோல்ட்டு இன் பண்ணோடனே இந்த பக்கத்தில் அவுட்புட் ஆகும். இங்கே இப்போ 5 வோல்ட், இது 5லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் தாங்கும். நீங்கள் 12 வோல்ட் கொடுத்தீங்கனாலும் இங்கே அவுட்புட் வரும், 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் ஆகும். அதே மாதிரி இதில் விஇன் 2, இது வந்து டுவல் சேனல் அவுட்புட்டு ஐசி. அதனால் அது இதில் வோல்ட்டு ரெண்டாவது வோல்ட்டு இதில் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் அவுட்புட் வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போ போர்டில் நிறைய போர்டில் இருக்கும். இந்த ஐசி BL1118 இல்லைனா LC1118 இப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த BL1118 இல்லைனா LC1118 எழுதிட்டு அதுக்கு கீழே என்ன நம்பர் போட்டுக்கான்றது நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதில் வந்து 1833 இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இந்த ரெண்டு நம்பரும் ஃபஸ்ட்டு அவுட்புட் இருக்கு இல்லையா, அதில் 1.8 அதாவது 18 இங்கே போட்டிருக்காங்க, அது வந்து 1.8. செகண்ட் ஒன் வந்து 3.3 வோல்ட். இங்கே 12 வோல்ட் கொடுத்தாலும் 3.3 வோல்ட் தான் வரும். இந்த அத்தனையும் 12 கொடுத்துருங்க, இங்கே 1.8 வரும். 5 கொடுத்தாலும் 3.3 வோல்ட், அந்த ரெகுலேட்டர் கரெக்டாக வேலை செய்யும். இந்த ஐசி கரெக்டாக அந்த 3.3, 1.8 வோல்ட் அவுட்புட் ஆகணும். இது ஆகலைன்னா எல்இடி டிவியில் ஸ்டாண்ட் பை பிளிங்க் ஆகும், அப்படி இல்லைனா டிவி திடீர்னு ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த ஐசியை செக் பண்ணுங்கள் முதல்ல. இந்த ஐசியில் வர அவுட்புட்டை செக் பண்ணுங்கள், இன்புட் ஆகுதான் பாருங்கள், அவுட்புட் ஆகுதான்னு பாருங்கள். இதில் வந்து இந்த 1.8 வந்து ரேம்க்கு போகும், 3.3 வந்து மெம்மரி ஐசிக்கு போகும். 3.3 இதுதான் வந்து மெமரி ஐசிக்கு, இது ரேம்க்கு போகும். மெயினாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த அவுட்புட் வோல்டேஜ் வருதா அப்படின்னு பாருங்கள். இன்புட் ஆகுறது இந்த பின்ல, அதாவது இன்புட் வந்து 4வது பின் 2வது பின், இது ரெண்டு கிரவுண்டு. இதில் இன்புட் இந்த இன்புட் இதில் அவுட்புட் ஆகும், இந்த இன்புட் இதில் அவுட்புட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.